திமுக கூட்டணியில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை விசிக்க எதிர்கொள்ள இருக்கும் நிலையில் விசிக்க தரப்பில் இருந்து 6 விருப்ப தொகுதி பட்டியலானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையிலான குழுவுடன் விசிக்க தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருந்தனர். இந்நிலையில் 6 விருப்ப தொகுதிகளில் 3 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளை கொண்ட விருப்ப பட்டியலை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் விசிக்க அளித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சி, திருவள்ளூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி தொகுதிகளை திமுகவுடன் விருப்ப பட்டியலாக தற்போது விசிக்க இணைத்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக விசிக்க இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் விசிக்க தரப்பில் இருந்து 6 விருப்ப தொகுதி பட்டியலானது வழங்கப்பட்டிருக்கிறது. 6 விருப்ப தொகுதிகளில் 3 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளை கொண்ட விருப்ப பட்டியலை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் விசிக்க அளித்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதில் சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சி, திருவள்ளூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி தொகுதிகளை திமுகவிடம் தற்போது விருப்ப பட்டியலில் இணைத்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக விசிக்க இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையிலான குழுவுடன் விசிக்க தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். 6 விருப்ப தொகுதிகளில் 3 தொகுதிகளை விடுதலை கட்சி கேட்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளை கொண்ட விருப்ப பட்டியலை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் விசிக்க அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதில் சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சி, திருவள்ளூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி தொகுதிகளை திமுகவிடம் விருப்ப பட்டியலாக தற்போது விசிக்க கொடுத்திருக்கிறது. ஆறு விருப்ப தொகுதிகளில் 3 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளை கொண்ட விருப்ப பட்டியலை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் விசிக்க அளித்திருப்பதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதில் சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சி, திருவள்ளூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி தொகுதிகளை திமுகவிடம் விருப்ப பட்டியலாக விசிக்க அளித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக விசிக்கு இடையே பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையிலான குழுவுடன் விசிக்க தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். 6 விருப்ப தொகுதிகளில் 3 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளை கொண்ட விருப்ப பட்டியலை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் விசிக்க அளித்திருக்கிறது. சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சி, திருவள்ளூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி தொகுதிகளை திமுகவிடம் விருப்ப பட்டியலாக விசிக்க கொடுத்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையிலான குழுவுடன் விசிக்க தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். 6 விருப்ப தொகுதிகளில் 3 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுபற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், மேலதிக விவரங்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது இன்று நடைபெறக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகளுடன் திமுக கூட்டணி தொகுதிகளுடைய அந்த பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் டி ஆர் பாலு தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு தொகுதி பங்கீடுகள் குறித்தான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இருந்து திருமாவளவன், ரவிக்குமார், அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன், எஸ் எஸ் பாலாஜி, ஆலோ ஷானவாஸ் மற்றும் பனையூர் பாபு உள்ளிட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட 6 பேர் கொண்ட குழு திமுகவுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விருப்பமான அந்த பட்டியல் என்பது வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த விருப்ப பட்டியலில் சிதம்பரம், விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 6 தொகுதிகளை கேட்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதிகள் விருப்ப பட்டியலாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இதில் 3 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என திமுகவிடம் வலியுறுத்துவதாக இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.
கடந்த 2019 ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் என்ற 2 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கூடுதலாக 1 தொகுதி வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இருந்து கோரிக்கை வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் இந்த 6 தொகுதிகளில் ஏதேனும் 3 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என பேச்சுவார்த்தையில் முடிவில் எந்தெந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் என்பது பேச்சுவார்த்தைக்கு பின்னராக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் திமுக தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 பேர் கொண்ட அந்த குழுவில் திமுகவினுடைய பொருளாளரும் அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினருமான டி ஆர் பாலு தலைமையில் அமைச்சர்கள் கே ஏ நேரு, ஐ பெரியசாமி, எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அதே போன்று முன்னாள் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழுவினர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுகவின் சார்பில் தொகுதி பங்கீட்டு குழுவிற்காக பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை என்பது இருதரப்பிலும் அதாவது திமுக தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கின்றன. முன்னதாக காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளோடு திமுக தலைமையில் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடனான இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெற்றிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து மேலும் 2 கூட்டணி கட்சிகளோடு அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதே போன்று கொங்கு தேசிய மக்கள் கட்சி என்ற 2 கட்சிகளுடனும் அடுத்தடுத்து பேச்சுவார்த்தையில் திமுகவினுடைய இந்த தொகுதி பங்கீட்டு குழு ஆலோசனையினை மேற்கொள்ள இருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.